ஹை, நான் உங்க ஹரிகிஷன். இந்த வீடியோ எப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்அனிசிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்ல பண்ணி இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வெளியே வந்துருச்சு அன்அனிசிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட்டா வந்துருச்சு. பட் இருந்தாலுமே சில பேருக்கு பாத்தீங்கன்னா WH6 அப்புறம் WH1 சில பேர் ரிசல்ட் மிஸ்ஸிங். ஸோ இது போல சில WH கோர்ஸ்லாம் வந்துச்சு, ரிசல்ட்டும் சில பேருக்கு வராமல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஜோன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க செகண்ட் ஃபேஸ் ரிசல்ட்ஸ். ஸோ சில பேருக்கு இன்னும் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வெளியே வராமல் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் வந்து இப்போ செகண்ட் ஃபேஸ் ரிசல்ட் வெளியே வராமல் இருந்துச்சோ அவங்களுக்குலாம் ஒரு திருப்பி ரிசல்ட் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ WH1 ரிசல்ட் வாங்கியிருந்தாலோ இல்லை WH6 போல உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுனாலோ இல்லை அப்படின்னா பேப்பர்லாம் மிஸ் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் அப்டேட் ஆயிருக்கு. இது நடுநோடல் இன்னொரு விஷயம், நடுநோடல் அப்பப்போ சில காலேஜஸ்லாம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நிறைய அமௌண்ட், அதாவது இப்போ நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்கு எடுத்து அதில் நிறைய பேர் வந்து இப்போ ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பர்டிகுலர் சில ஜோன்ஸ் தான், எந்த ஜோன் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் வந்து பர்டிகுலர் சில ஜோனில் வந்து இப்போ ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு சரியா. ஸோ தாராளமாக உங்கள் ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் செக் பண்ணிதான் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை. அது ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சூக்கர் ஆப்லேயே ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். அன்அனிசிட் வெப்சைட்டில் ரிசல்ட் செக் பண்ணலாம். பட் சில டைம் வந்து ரிசல்ட் நாட் ஃபோன் வருது, இன்னமும் சர்வர் இஷ்யூஸ் இருக்குதா, இந்த ரெண்டு இதில் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இன்னமும் வந்து சில பேர் ரிசல்ட் வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோம். இப்போ வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஜோன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு, இன்னும் வந்து சில பேர் ரிசல்ட் வரல அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த ஃபேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா இப்போ செகண்ட் ஃபேஸ் ரிசல்ட் வரும்போது அவ்வளோதான ப்ரோ, இது மாதிரி ரிசல்ட்லாம் யாரும் வராது அப்படின்றப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து திருப்பி இன்னொரு ஃபேஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஜோன் ஏன்னா மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் யாருக்கெல்லாம் ஜோன் மிஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு அடுத்த ஃபேஸில் ரிசல்ட் வரும். ஒரு ஒரே நீங்கள் பண்ணாமல் சத்தியமாக ரிசல்ட் வரும், ஒரு பயமும் உங்களுக்கு தேவைப்படும் சரியா. ஸோ இன்னொரு விஷயம், யார் யாருக்கெல்லாம் இன்னும் வந்து இப்போ பேப்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்கோ உங்கள் காலேஜில் போய் நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ண, நான் பல வாட்டி பல வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ யார் யாருக்கெல்லாம் பேப்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்கோ இவங்க மட்டும் நீங்கள் போய்ட்டு உங்கள் காலேஜோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி பேப்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, என்ன இஷ்யூ, எனக்கு வந்து நீங்கள் ஆப்சன்ட் தான் போட போகிறீங்களா, இல்லைனா வந்து திருப்பி உங்கள் சைடில் இருந்து ஏதாவது தப்பு நடந்திருக்கா, நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேட்டுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னு ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அன்அனிசிட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பேப்பர் மிஸ் ஆனவங்க பண்ணுங்கள். WH1 WH6 வந்தவங்க இந்த வாட்டி மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கோம், அப்படி வராதவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் நீங்கள் டென்ஷன் ஆக கிடையாது. இன்னொரு ஃபேஸில் வந்து அடுத்த கொஞ்சம் ஜோனுக்கு வராமல் இருக்கலாம், அதுக்கான ரிசல்ட் வரும். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ WH6 இருக்குல்ல, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து முன்னாடி என்ன ரிசல்ட் இருந்துச்சு அதுதான். இப்போ WH6 வந்து தவறுதெல்லாம் வந்து டேட்டா இஷ்யூ தானே தவிர ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ லேபுக்கு WH1 சில பேர்லாம் போட்டுருக்காங்கன்றாங்க, ஒன்றும் கிடையாது, மால்பிராக்டிஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு பயமும் பண்ண தேவை கிடையாது சரியா. ஸோ ஒரு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, தாராளமாக போய் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வராதுக்கும் பதட்டம் வேணால் அடுத்த ஃபேஸில் ரிசல்ட் வரும். ஸோ இதான் இப்போதைக்கு வந்து அப்டேட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போட்டோ டிஸ்ல உங்களுக்கு ரெகுலராக வந்து சார் எல்லோடைய என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ்க்கும் அங்கேயும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை, பை.